நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. யார்கிட்ட லவ் யூ சொல்லுங்க, யாருக்கு சொல்லுவீங்க, கேமரா பத்தி சொல்லுங்க. சரி, கல்யாண நாள் ஒரு லைலா மஜ்னு, ஷாஜகான், மும்தாஜ், இந்த மாதிரி லவ்வுக்கு அடையாளம்னா யார சொல்லுவீங்க? இவங்கள ஃபர்ஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? காதலுக்கு அடையாளமே தல அஜித், சாலினி மட்டும்தான். நம்ம தேனி 360 யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நாளைக்கு ஒரு டே வரப்போதுங்க, இதை பற்றி தான் எல்லா சோசியல் மீடியாலையும் பேச்சு. ஸோ எதுக்குள்ளே உள்ளே போனாலும் இந்த டே இதை தான் அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேச்சாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ், அதுதான் வந்து காதலர் தினம். ஸோ அதை பற்றி தான் எல்லாமே சூப்பராக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேனி மக்கள் அந்த லவ்வர்ஸ் டேயை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ அவங்க எந்த மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க, ஸோ உள்ள நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்க போது, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்டா தம்பி, நாளைக்கு என்ன டே? நாளைக்கு லவ்வர்ஸ் டேன்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸ் டே நினைக்கிறியா? இதெல்லாம் உலகமாக தான் பொய்யா இருக்கு. சரி ஓகே, அக்கா ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். சுதந்திர தினம் என்னைக்கு வருஷத்தோட சொல்லணும்? சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947. குடியரசு தினம்? குடியரசு ஜனவரி 21. வருஷம் 1969. காதல தினம் எப்பன்னா மட்டும் கரெக்டா சொல்லிடுறது, பிப்ரவரி 14. தெரிலன்னு சொல்லலக்கா, தெரிலன்னு சொல்லல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னா லவ்வர்ஸ் பண்றதுதான் ஸ்பெஷல். என்ன பண்றது ஸ்பெஷல், வேற என்ன இருக்கு? ஸோ நீ எப்படி, லவ்வர்ஸா, கமிட்டடா இல்லை சிங்கிளா? நான் சிங்கிள் தான் அக்கா, அதான் கருப்பு கலரில் ஏதாச்சும் பேண்ட் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். நாளைக்கு அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான், ஆனால் பட் காலேஜுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கள. ஓகே, அதனால நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. என்ன டே? அதாவது நம்ம இளைஞர்கள் ஃபுல்லாக நாளைக்கு பயங்கர ஹாப்பியாக சூப்பராக கொண்டாட்டமாக இருக்காங்க. ஸோ காதலர் தினம், காதலர் தினத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வயசாகி போச்சு, ஆமாம், எங்களுக்கு காதலர்னு சொல்ல வராது. நீங்கள் வந்து அந்த 20-16 ஏஜில் இருக்கும்போது பண்ணிங்க லவ்வில், காதல் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பற்றி ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. லவ் பண்ணல, என்னை விட்டு வேற ஒன்று கல்யாணம் முடிச்சு போச்சு. அப்புறம் அவ்வளோதான், ரயில் பயணம். லவ்ஸ் இருக்குல்ல, யார் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், யார் லவ் பண்ண வேணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்புறம் பெயிலர் ஆயிடுறேன், அப்பா அம்மா பிடிக்காது, அப்புறமேல அவங்க அடிப்பாங்க, அப்புறம் இங்கிட்டு போயிடுறேன். அப்படியே மீறி கல்யாணம் முடிச்சவங்க மாப்பிள்ளை ரெண்டாவது அடிப்பேன், சண்டை வந்துடுறேன், அப்போ டைவர்ஸ் போய் முடியும். ஸோ நாளைக்கு என்ன டே? காந்தி ஜெயந்தி 2-4-6 ஒரு வாரமா நிறைய டேலாம் சொல்றாங்க, ப்ரோபோஸ் டே, கிஸ் டே, ஹக் டே, டெடி டே, சாக்லேட் டேன்னு இன்னும் அப்படியே வரிசை சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அந்த டேல என்ன அர்த்தம்? ஸோ நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ எப்படி அந்த காதலர்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சிங்கிள்கிட்ட வந்து பிஸ்கெட்டா எப்படிக்கா? என்ன அன்பு ஓகேவா? ஸோ அது யாருக்காச்சும் லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க. ஸோ நாளைக்கு லவ்வர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்க? லவ்வர்ஸ் டேக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, என்கிட்ட வந்து கேட்டேன் செய்ய இல்லையே, உங்கள் முகத்தை பார்த்தாவே ஏதோ லவ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் டக்குனு இங்கே போய் எடுப்போம் அந்த அண்ணன்ட்ட அப்படின்னு தான் டக்குனு வந்தேன். அம்மா சத்தியம், இப்போ தாடி பார்த்துமா லவ் ஸ்டேம் இருக்கு? எங்கே நீங்கள் வேற சத்தியமே அவனு லவ் பண்ணாதே தான் சொல்லுவேன் நான், ஓப்பனாக லவ்லாம் பண்ணவே பண்ணாது, பண்ணக்கூடாதுன்றேன் நான்.
பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சும்மா இந்த தாடி வளர்த்துட்டு இந்த கடையில் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் வாழ்க்கை எல்லாத்தையும். சுதந்திர தினம் என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை தெரியல என்ன என்னைக்கு எல்லாமே ஒரு நாள் வருங்க. அதாவது எதுவுமே தெரியாத நாள் தான் நான் நல்லா இருக்கேன். தெரிஞ்சிட்டேனா நல்லா இருக்க முடியாது. லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? மொரட்டு சிங்கிள்ஸ்ட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்போம். ஓகே, சுதந்திர தினம் எப்போ? சுதந்திர தினம் எப்போ? ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15. குடியரசு தினம்? ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி? ஜெயந்தி அக்டோபர் 2 மா. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சுதந்திர தினம் இப்போ போன வாரம், ரீசெண்டா போன வாரமா? இது வந்து பிப்ரவரியா? தெரியலங்க. தெரியல. குடியரசு தினம்? குடியரசு தினம் முந்தானேதா? நீங்க எதுக்கு கலக்கிறீங்க? எப்போ குடியரசு தினம்? எப்போ குடியரசு தினம்? 18ஆம் தேதி நினைக்கிறேன். எந்த 18? மாசம் குடியரசும் சொல்றா கஷ்டப்படுத்திடாதீங்க. தேனி பிள்ளைங்க. அக்காக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் எப்படி சொன்னீங்க? மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் ஃபோன்ல. அதுக்கு அப்புறம் டைரக்ட்டாவே சொல்லியாச்சு. என்ன சொல்றது, இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் எப்படிங்க சொல்றது? நீங்க சொல்லுங்க. அண்ணி எப்படி சொன்னீங்க? அதாவது எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பதான் வந்து எங்க எல்லாம் பண்ணிட்டு போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அப்ப யாருமே இல்ல. சோ அப்பதான் வந்து லவ் சொன்னாரு. 26. அக்காவோட பிறந்தநாள் பிப்ரவரி 17. கரெக்டாக்கா? சரி, கல்யாண நாள் சொல்லிருனே. 8/9/2017. கரெக்டாக்கா? தப்பு தானே? கரெக்டாக்கா? மாசம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அக்காவை பாக்கும்போது என்ன Dress போட்டுருந்தாங்க? ஐயோ ஐயோ, போச்சா? இது கரெக்ட்டா சொல்லியே ஆகணும். சொல்லிருவார அண்ணே? சொல்லிருவார் சொல்லிருவார். ரொம்ப ஈஸியானது. நாங்க ரொம்ப ஈஸி. ரோஸ் கலர் பயங்கர செழிப்பா வேற இருக்கீங்களே. நாளைக்கு ஆர்மி டே.
எங்கள் பிஎஸ்எஃப்ல வந்து ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க குளம் இந்த இதில். அதனால் நாங்கள் யாரும் ஆர்மியில் வந்து யார் லவர்ஸ் டே கொண்டாட மாட்டோம். நாளைக்கு ஃபுல்லாக ஆர்மி அந்த இவங்களுக்காக இது பண்ணுவோம். ஐ லவ் ஆர்மி. தேடி பசங்களும் பொண்ணுகளும் இருக்காங்களே, என்ன ஒரு அராத்தி, என்ன ஒரு சேட்டஸ், அவ்வளோ அழகாக வந்துட்டு சூப்பராக ஃபன்னாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நாளைக்கு காதலர் தினம் மட்டும் இல்லைங்க, பிப்ரவரி 14 நம்ம புல்வாமா தாக்குதலில் நம்ம இந்தியாக்காக, நமக்காக, நம்ம மக்களுக்காக வந்து உயிரிழந்த 40 இராணுவ வீரர்களோட இறந்த தினம். அவங்க எல்லாருமே புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் அத்தனை மிலிட்ரி மேன்களுக்கும் நம்ம தேனி 360 யூடியூப் சேனல் சார்பாகவும், பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவரும் சார்பாகவும் ஒரு பெரிய சல்யூட். தேங்க்யூ. அண்ட் மறக்காம நம்ம தேனி 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.